ஆல், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. நம்பர் ஒன் போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு டெய்லி கண்டபஸ் பார்ட்டியின் யூஎஸ்ஆர்பி டிஎன் பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்கீம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா உலகின் தயாரிப்பு மையமாக உருவெடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸோ 2014 வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வருஷம் ஒப்பிடும்போது மற்ற உற்பத்தி மையங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் 200 தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 200 வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உலகில் மொபைல் உற்பத்தியில் இந்தியா 2 பெரும் நாடாக உருவெடுத்துள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து செல்ஃபோன் தயாரிக்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் நாடாக வந்து கருதப்படுது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில், பிப்ரவரி 17 விண்ணில் பாய்கிறது ஜிஎஸ்எல்வி F-14 ராக்கெட் அப்படின்றாங்க. ஸோ நம்ம அதில் வந்து என்னென்ன எதுக்காக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய வானிலை ஆய்வு மையத்துக்கு சொந்தமான இன்சாட் 3DS செயற்கைக்கோள் மொத்தம் 2675 கிலோ எடை கொண்டது. இதில் 6 இமேஜிங் சேனல்கள் உட்பட 25 விதமான ஆய்வு கருவிகள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலியமாக நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டு, ஸோ எதுக்கு இந்த ராக்கெட் நம்ம அனுப்பணும், ஸோ என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புயல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை பேரிடர் எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக வந்து முன்கூட்டியே வந்து கணிக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதன் மூலம் புயல், கனமழை உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே அறிந்து தேவையான முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ளலாம். ஸோ அதுக்கு தான் இது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே விண்ணில் செயல்பாட்டில் உள்ள இன்சாட் 3D செயற்கைக்கோள் தொடர்ச்சியாகவே இன்சாட் 3DS விண்ணில் செலுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடியே இன்சாட் 3D அப்படின்றது ஒன்று இருக்குது, அது கூடவே நம்ம வந்து இன்சாட் 3DS அப்படின்ற இந்த பேர்லேயே வந்து ஒன்று அனுப்புகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது எங்கேருந்து லான்ச் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ராக்கெட்டை ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ நமக்கே தெரியும், இஸ்ரோ தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. டேட் வந்து கேட்டாங்கன்னா February 17. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இது மட்டும்தான். ஸோ எதுக்கு இது அனுப்புகிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே அறிந்து ஸோ அதுக்கான ஆயத்த பணிகளை வந்து மேற்கொள்றதுக்காக தான் இந்த ஜிஎஸ்எல்வி F-14 ராக்கெட் வந்து அனுப்ப போகிறாங்க அப்படின்றது தான் நியூஸு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா, காங்கிரஸ் அரசின் சவால்களை முறியடித்த பாஜக அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு கேட்கணும்னா இப்படி தான் கேட்கலாம், வேறு எதுவும். ஏன்னா இப்போ வந்து எலெக்ஷன் நடக்குது இல்லையா, ஸோ எலெக்ஷன் நடக்கும் போது ஸோ அதுக்கு தான் வந்து இதெல்லாமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. அது வரைக்கும் நமக்கு தேவையில்லை சரிங்களா. ஸோ யார் என்ன ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில், ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் உருவாக்கும் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 அதாவது பார்ட் 2 இதில் மெட்ரோ Phase 2 வந்து பார்த்திங்கன்னா, ஓட்டுநர் அல்லாத மெட்ரோ ரயில்களின் உற்பத்தியை அல்ஸ்டோம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனத்தில் வியாழக்கிழமை தொடங்கி வைத்த சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் MR சித்திக் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கேட்கலாம், Phase 2 வந்து எத்தனை கிலோமீட்டர் அப்படின்றத தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நமக்கு வந்து TNPSC ஒரு டைம் கேட்டிருக்காங்க, Phase 1 வந்து எத்தனை கிலோமீட்டர் கவர் ஆகுது, Phase 2 வந்து எத்தனை கிலோமீட்டர் வந்து கவர் ஆகுது அப்படின்றது TNPSC கேட்ட கொஸ்டின் தான். ஸோ அது எத்தனை அப்படின்றது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்மளோட புக்கில் கிடையாது, ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டில் தான் வரும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில், சென்னை IIT விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கு 30 இடங்கள் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான க்ரைட்டீரியா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இது தேவையில்லை. ஸோ எத்தனை சீட் அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும்தான். ஸோ சென்னை IIT விளையாட்டு பிரிவில் 30 இடங்கள் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. ஸோ இதுவும் அதே தான், கூடுதல் மற்றும் இணை தலைமை தேர்தல் அதிகாரிகளாக 3 பேரை நியமிக்க ஒப்புதல் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் யாரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில், ஆந்திரம் ஒடிசா மாநிலங்களில் SC ST பட்டியல் திருத்த மசோதாக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாடாளுமன்றம் ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ SC ST ஸோ every 10 years ஒன்ஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நாடாளுமன்றத்துக்கு ஒப்புதலுக்கு போயிருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்து நமக்கு முக்கியமானது, இந்தியா மியான்மர் எல்லை கடந்து பயணிக்கும் முறை ரத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னடா இது, என்ன ஏன் வந்து நம்ம வந்து இங்கேருந்து மியான்மருக்கு போக முடியாதா ஈஸியாக அப்படின்னா, ஆமாம் போக முடியாது. ஸோ அதாவது ஃப்ரீ மூமெண்ட் ரெஜிம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது எல்லை கடந்து வந்து பயணிக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து நம்ம பார்க்கலாம்.
அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் இந்த மாநிலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து உள்ளே போயிட முடியாது. ஸோ இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இனிமேட்டு வந்து இந்தியா, மியான்மர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் வந்து எல்லா மக்களும் ஃப்ரீயாக போயிட்டு வர்றதுக்கு இருக்கிற இதை வந்து வசதி வந்து செஞ்சு தர போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி இல்லை, சரிங்களா? அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மியான்மர் கிட்ட ஒரு மவுண்டெயின் ரேஞ்ச் இருக்குது. அது என்ன அப்படின்னா அர்கன்யோமா மவுண்டெயின் ரேஞ்ச் அப்படின்றது தான். ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் நடுவில் ஒரு மவுண்டெயின் ரேஞ்ச் இருக்குது. ஸோ அந்த மவுண்டெயின் ரேஞ்ச் வந்து என்னென்னு கேட்பாங்க. அதில் முக்கியமாக இந்த மியான்மரில் தான் அந்த மவுண்டெயின் வந்து முடியும். ஸோ அந்த மவுண்டெயின் ரேஞ்ச் வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா அர்கன்யோமா மவுண்டெயின் ரேஞ்ச் அப்படின்றது தான், சரிங்களா? ஸோ இந்த நியூஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இப்போ சொல்லிட்டோம் என்னதுன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து எல்லை கடந்து ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஈஸியாக வந்து போயிட முடியாது, அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடைமுறையை வந்து ரத்து செய்கிறதா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸு, இதில் வேறு எதுவுமே இல்லை. ஸோ இது இல்லாமல் வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் பார்டர் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா 1643. ஸோ இந்த கொஸ்டின் கூட நம்ம நேற்று கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ இதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றாண்டு கொண்டாட்டமும் நினைவு சின்னமும், அதில் பாரிஸ் ஒலிம்பிக் பதக்கங்கள் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இதெல்லாம், ஸோ இது வந்து உங்களுக்கு மெயின்ஸ் டாப்பிக்கில் தான் கவர் ஆகும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் போகலாம். ஒடியாவின் வளர்ச்சிக்காக வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்ததற்காக முதல் உலக ஒடியா மொழி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தேவி பிரசன்னா பட்நாயக் அவர்களுக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், புதிய இந்தியா எழுத்தறிவு திட்டம் தொடர்பான பின்வரும் எந்த கூற்றுகள் சரியானவை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த திட்டம் உல்லாஸ் என்று பிரபலமாக அறியப்படுகிறது. இத்திட்டம் 21 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட எழுத்தறிவு இல்லாத அனைவரையும் இலக்காக கொண்டது. இது கணினி மூலம் மட்டுமே செயல்படுத்தப்படும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல எது சரியில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 213, சரிங்களா? ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்கீம்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு வந்து டைரெக்டாகவே க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், சர்வதேச டென்னிஸ் சம்மேளனத்தால் 2023 ITF உலக சாம்பியன்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நோவக் ஜோகோவிச், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரியானா சப்லன்கா. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான். நெக்ஸ்ட் நியூஸ், இந்த நியூஸும் முக்கியமானது. COP28 வந்து நடந்துச்சு. ஸோ யூஎன் காலநிலை மாற்ற மாநாட்டின் தலைவர் வந்து யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான் அல் ஜாஃபர் அப்படின்றவங்க தான். நெக்ஸ்ட் நியூஸ், நிதியாண்டு 2025 இந்தியாவிற்கான OECD-இன் திருத்தப்பட்ட வளர்ச்சி கணிப்பு என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6.2%. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியா மற்றும் குவைத் இடையே ஃபிஃபா உலகக்கோப்பை தகுதி சுற்று போட்டிகளை எந்த இந்திய மாநிலம் நடத்துகிறது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. நெக்ஸ்ட் நியூஸ், ஆசிய வளர்ச்சி வங்கியால் இந்தியாவுக்கான புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மியோ ஓகா. நெக்ஸ்ட் நியூஸ், திவ்ய கலா மேளா. ஸோ இந்த திவ்ய கலா மேளான்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி டிசபிள்டாக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக வந்து ஒரு அவங்க பண்ண வந்து பொருட்களை வந்து அவங்க சேல் பண்ணிக்கலாம் இந்த இதில். ஸோ அதுதான் வந்து இது நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். திவ்ய கலா மேளா, இது நிறைய டைம் TNPSC-ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. திவ்ய கலா மேளா என்பது எந்த குழுவின் திறமைகள் மற்றும் திறன்களை கொண்டாடுவதை நோக்கமாக கொண்ட ஒரு முயற்சி ஆகும் அப்படின்றது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், அதாவது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியா மற்றும் குவைத் இடையே ஃபிஃபா உலகக்கோப்பை தகுதி சுற்று போட்டிகளை எந்த இந்திய மாநிலம் நடத்துகிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட சமர்த் திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா MSME-க்கு வந்து உதவுறது. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ரொவைடிங் அசிஸ்டன்ஸ் டு த MSME அப்படின்றது. ஸோ அவ்வளோதான், இதோட இன்று நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.